ஹாய் ஹால், இன்னைக்கு மகாலட்சுமியோட அருட்கடாட்சத்தை எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு, இல்லாத இல்லை. என்ன இவ இப்படி சொல்கிறான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கையில் ஃபோன் இருக்குது, போட்டுக்க துணிமணி இருக்குது, சாப்பிட சாப்பாடு இருக்குது, இருக்க வீடு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் இருக்குது. நம்ம ரோட்டில் இல்லை, ரோட்டில் இருக்காங்க பேர் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிட்டு துணிமணி இல்லாத, சாப்பிட சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருக்காங்க பாருங்க, வீடு வாசல் இல்லாமல். அவங்க தான் வந்து, அவங்களுக்கெல்லாம் தான் வந்து மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் இல்லை. ஆனால் என்ன இங்கே கேள்வினா, மகாலட்சுமி நமக்கு கிள்ளி கொடுக்குறாளா அள்ளி கொடுக்குறாளான்றது தான். நமக்கு வந்து அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்குது மகாலட்சுமி ஈர்ப்பு முறை வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு விதிமுறை மட்டும் சொல்கிறேன் நான். நம்ம நிலப்படி வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசலை வந்து, அதாவது வந்து மெயின் டோரோட ஃப்ரேம், அதை அழகாக வந்து கழுவி பொட்டுட்டு குங்குமம் விட்டு அலங்கரிக்கணும். நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய பெண் குழந்தைக்கு எப்படி வந்து நம்ம அலங்காரம் செய்வோமோ, நம்ம பெத்தெடுத்த குழந்தைக்கு எப்படி அலங்காரம் செய்வோமோ, அந்த மாதிரி வந்து மையிட்டு பொட்டுட்டு அலங்காரம் செய்வோம் இல்லையா நம்ம குழந்தைக்கு, அந்த மாதிரி வந்து அழகாக வச்சுக்கணும் வாசப்படியும். அப்போ தான் வந்து நமக்கு மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ வீடு கட்டுறாங்க இல்லைங்களா, கட்டும் போதே பார்த்திங்கன்னா அந்த வாசக்கால் வைக்கும் போதே பூமிக்கு அடியில் நம்ம பெரியவங்களும் ரோகிதரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணி உலோகம், வெள்ளி உலோகம், நவத்தன கற்கள், வைரக்கற்கள், வைரக்கல் எல்லாம் வச்சு புனைப்பாங்க மகாலட்சுமியோட தன்மையை, அந்த எனர்ஜியை ஈர்க்கிறதுக்காக. அப்போவே வந்து நம்ம மகாலட்சுமி என்ன பண்ணிடுறா, நம்ம வீட்டுக்கு வந்துடுறா. அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம அந்த வீடியே வாங்குகிறோம் கட்டுறோம். அதனால் எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது, அவளுடைய அருட்பார்வை நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ நம்ம அவளை ஈர்க்கிறோம், இவ்வளோ ஈர்க்கிறோமா இவ்வளோ ஈர்க்கிறோமான்றது தான் இங்கே கேள்வி. ஸோ வந்து அவளை உணரணும், உணர்வு பூர்வமாக வந்து உணரணும், அவள் வந்து நம்ம இல்லத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம உணரணும். உணர 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 தான் வந்து அவன் நமக்கு கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுப்பான். அதனால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புரிய வரும். இப்போ வாங்க நம்ம போய் வந்து அந்த நான் எப்படி வந்து என்னோடய நிலப்படியை வந்து நான் அலங்கரிக்கிறேன்னு பாருங்கள். தண்ணி, சந்தனம், மஞ்சள், குங்குமம், புஷ்பம், பாதம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் நம்மளுடைய நிலப்படியை வந்து அலங்காரம் செய்ய. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாதம் கிடச்சா வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லையா வந்து ஜஸ்ட் வந்து பொட்டு மட்டும் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற மாதிரி நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நிலப்படியை வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினா தொடச்சி நல்லா அழகா ஃபுல்லுமே வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து சந்தனம் இட்டுக்கோங்க. வாசப்படியை வந்து மகாலட்சுமியோட முகமாக நினச்சி அவளை சாந்தப்படுத்துகிறோம். ஏன்னா வந்து ஹீட் எனர்ஜி இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ ஹீட் ஏறக்கூடாது நம்ம வீட்டுக்கு. சாந்தப்படுத்தணும் மகாலட்சுமியை. அதனால் வந்து அவளோட முகத்தை வந்து நம்ம இப்படி வந்து சந்தனம் பூசி குளுமையாக்குறோம். குளுமையாக்கிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள். மஞ்சளை வந்து நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி வந்து
மூணு விபூதி பட்ட மாதிரி இடுவேன். அதே மாதிரி நடுவுலையும் நான் வந்து வாசப்படியோட கீழ் பாகம் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் இல்லாமல் நடுவுலையும் வந்து இட வேண்டும். இப்போ மஞ்சள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து குங்குமம். குங்குமமும் இட்டு முடிச்சாச்சு. புஷ்பம் பாருங்க நம்மளுடைய நிலப்படி வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதுக்கு நடுவுல வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம பாதம் ஒட்டிக்கலாம் ரெண்டு சைடும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்போ பாருங்க நான் பாதத்தை ஒட்டுறேன். ஒட்டி நல்லா பிரஸ் பண்ணணும், அப்பதான் வந்து வெளியில வராது நமக்கு பாதம். மகாலட்சுமியோட பாதம் நமக்கு கிடைக்கிறது, அதை வாங்கி ஒட்டிக்கோங்க. பாருங்க சந்தனம் பூசியாச்சு, மஞ்சள் வச்சாச்சு, மஞ்சள் குங்குமம் புஷ்பம் பாதம் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய நிலைப்படி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இங்கெல்லாம் வந்து அழகு குடிக்கொண்டிருக்கோம், அங்கெல்லாம் வந்து அங்கெல்லாமும் வாசம் செய்வாங்க மகாலட்சுமி, அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி என்னோட வாசலை அலங்கரிச்சேன்னு பார்த்தீங்க, இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும்னு கிடையாதுங்க. சந்தனம் வச்சு, சந்தனம் பூசி, மஞ்சள் இட்டு ஒட்டிட்டு இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய மகாலட்சுமி எப்படி வந்து அலங்காரம் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி அலங்காரம் செய்யுங்க. நானுமே வந்து ஒரு வாரம் இப்படி செய்வேன், அடுத்த வாரம் வேற மாதிரி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அலங்காரம் பண்ண பிடிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுங்க. உங்கள் மகாலட்சுமி உங்கள் இல்லத்திலே இருக்கிறதா வந்து உணருங்க. நல்லா உணர்வு பூர்வமாக வந்து உணரணும். அந்த மாதிரி உணர உணர உணரதான் வந்து அது மூலமாக தான் வந்து அவள் கிள்ளி கொடுக்குறாளா இல்லை அள்ளி கொடுக்குறாளான்றது பொறுத்து இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டு இருங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, தென் வந்து ஒத்துமையாக இருங்க. எங்கெல்லாம் வந்து அன்பு பாசம் நேசம் அழகு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து லக்ஷ்மி வந்து என்ன பண்ணுவாள், அள்ளி அள்ளிப்பி கொடுப்பா நமக்கு. ஸோ வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.